துணையாளர் உங்களுக்கு யாவற்றையும் கேட்டு தருவார். இவ்வாறு யோவான் 14:25 நாங்கள் பார்க்கின்றோம். பலவீனமான பேதுரு இயேசுவே அறியேன் என்று மும்முறை மறுதளித்த போதும் ஆவியானவர் அவரை ஆட்கொண்டதால் அவர் திருச்சபையின் பாறையாக மாறினார். இயேசுவை போல் சிலுவை மனிதத்திற்கு தம்மை கையளித்தார். அவ்வாறே சீடர்கள் ஆவியானவரின் கனிகளாலும் கொடைகளாலும் நிரப்பப்பட்டு அவர் வல்லமையால் வழிநடத்தப்பட்டார்கள். அதே போன்று இங்கு கூடியிருக்கும் நாங்களும் ஆவியானவரின் கனிகளாலும் கொடைகளாலும் நிரப்பப்படவும் விசேடமாக சிறுவர்களாகிய எங்களை மேலும் பணி செய்ய பயன்படுத்த வேண்டியும் மன்றாடுவோம். எனவே அனைவரும் பரிசுத்த ஆவியானவரை பாடலின் வழியாக ஆராதனை செய்வோம். உன்னை கண்களில் இமை போல் என்னாலும் என்னை
அவர்கள் அவரை நோக்கி ஏறெடுத்த புகழ் பாடல்களைத்தான் திருப்பாடல் வழியாக நாம் வாசிக்க கேட்கிறோம். சிறுவர்களை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள் என்று சொன்ன இயேசு கிறிஸ்துவே, இந்த வேளையில் நாம் திருப்பாடல் வழியாக போற்றி புகழும். திருப்பாடல் 92 வசனங்கள் 3-4. பத்து நரம்பு வீணையோடும் தம்புரு சுரமண்டல இசையோடும் எடுத்துரைப்பது நன்று, ஏனெனில் ஆண்டவரே உம் வியத்தகும் செயல்களால் என்னை மகிழ்வித்தீர். உம் வலிமை மிகு செயல்களை குறித்து நான் மகிழ்ந்து பாடுவேன். திருப்பாடல் 98 வசனங்கள் 4-5. உலகெங்கும் வாழ்வோரே அனைவரும் ஆண்டவரே ஆர்ப்பரித்து பாடுங்கள், மாட்சியுடன் ஆர்ப்பரித்து புகழ்ந்தீட்டுங்கள். யாழினை மூர்த்தி ஆண்டவரை புகழ்ந்தீட்டுங்கள், யாழினை மூர்த்தி இனிய குரலில் அவரை வாழ்த்தி பாடுங்கள். திருப்பாடல் 84 வசனம் 2. என் ஆன்மா ஆண்டவரின் கோயில் முட்டங்களுக்காக ஏங்கி தவிக்கின்றது, என் உள்ளமும் உடலும் என்றுமுள்ள இறைவனே மகிழ்ச்சியுடன் பாடுகின்றது.
வசனங்கள் ஒன்றிரண்டு. வாருங்கள், ஆண்டவரை புகழ்ந்து பாருங்கள், நமது மீட்பெண் பாரே போற்றி ஆர்ப்பரியுங்கள். நன்றியுடன் அவர் திருமுன் செல்வோம், புகழ் பார்க்கிறார் அவரை போற்றி ஆர்ப்பரிப்போம். திருப்பாடல் 98 வசனம் ஒன்று. ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள், ஏனெனில் அவர் வியத்தக செயல்கள் புரிந்துள்ளார். பாடல் பாடுங்கள், உலகங்கும் வாழ்வோரே ஆண்டவரை போற்றி பாடுங்கள், ஆண்டவரை போற்றி பாடுங்கள், அவர் பேரை வாழ்த்துங்கள், அவர் தரும் பெயர் நாத்தரும் அறிவியுங்கள். அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பதித்து வாழ்த்துங்கள், ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள், மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவர்கள் முன் வாருங்கள். பாடல் 89 வசனம் 1. ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் நன்றென்று பாடுவேன்.
ஆறாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தில் பார்ப்பது போல், இஸ்ராயல் மக்களுக்கு தடையாக இருந்த எரிகோ மதில் துதியினால் இடிந்து விழுந்தது. ஏனென்றால் துதி அவ்வளவு வல்லமை மிகுந்தது. எனவே அவர் எமக்கு செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றி கூறி எமது புகழ்ச்சிகளால் அவரை மகிமைப்படுத்துவோம். பரிசுத்தாவியானவரே உம்மை துதிக்கிறோம், பரிசுத்தாவியானவரே உம்மை துதிக்கிறோம், துணையாளரே உம்மை துதிக்கிறோம், துணையாளரே உம்மை துதிக்கிறோம், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே உம்மை துதிக்கிறோம், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே உம்மை துதிக்கிறோம், நல்ல ஆயனே உம்மை போற்றுகிறோம், நல்ல ஆயனே உம்மை போற்றுகிறோம், கண்மணி போல் பாதுகாப்பவரே உம்மை ஆராதிக்கிறோம், கண்மணி போல் பாதுகாப்பவரே உம்மை ஆராதிக்கிறோம், வாக்கு மாறாதவரே உம்மை துதிக்கிறோம், வாக்கு மாறாதவரே உம்மை துதிக்கிறோம், சுமந்து காப்பவரே உம்மை துதிக்கிறோம், சுமந்து காப்பவரே உம்மை துதிக்கிறோம், விடுதலை தருபவரே உம்மை துதிக்கிறோம், விடுதலை தருபவரே உம்மை துதிக்கிறோம், கோணலான பாதையை நேராக்கியவரே உம்மை துதிக்கிறோம், கோணலான பாதையை நேராக்கியவரே உம்மை துதிக்கிறோம், கண்ணீரை காண்பவரே உம்மை துதிக்கிறோம், கண்ணீரை காண்பவரே உம்மை துதிக்கிறோம், வானம் திறந்து கண்மணி போல் காப்பவரையுமே போற்றுகின்றேன், சிலுவை சுமந்தவரையுமே போற்றுகின்றேன், நல்லவரையுமே போற்றுகின்றேன், ரத்தம் சிந்தியவரையுமே போற்றுகின்றேன், எங்களை வழிநடத்துவரையுமே துதிக்கிறேன், பாவங்களை மன்னிப்பவரையுமே துதிக்கிறேன், சுமந்து காப்பவரையுமே துதிக்கிறேன், டைம் என்றாலும் நாம் என்று சொன்னவரையுமே துதிக்கிறோம், போனலான பாதையை நேராக்கிறவரையுமே துதிக்கிறோம், காப்பவரையுமே துதிக்கும், காப்பு மாறாவே துதிக்கும், டெல்லி புஷ்மவரே துதிக்கும், சாரூன் ரோஜாவே துதிக்கும், நல்ல ஆயனே துதிக்கும், நம்பிக்கிறேன் அப்பா பிதாவே வல்லவரே துதிக்கிறோம்,
மே ஆராதிக்கிறோம். சாரணி ரோஜானி மே ஆராதிக்கிறோம். நேற்றும் இன்றும் மாறாதவரே மே ஆராதிக்கிறோம். வாக்கு மாறாபரே மே ஆராதிக்கிறோம். இதெல்லாயனே மே ஆராதிக்கிறோம். பரிசுத்தரே உம்மை துதிக்கிறோம். தூயவரே உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். கிருபை நிறைந்தவரே உம்மை துதிக்கிறோம். சாரோனின் ரோஜாவே உம்மை துதிக்கிறோம். உயர்ந்தவரே உம்மை துதிக்கிறோம். பரலோக பிதாவே உம்மை துதிக்கிறோம். பரிசுத்த பிதாவே உம்மை துதிக்கிறோம். நீரின் தேவனே உம்மை துதிக்கிறோம். நித்திய பிதாவே உம்மை துதிக்கிறோம். நற்கருணை ஆண்டவர் எங்கள் மத்தியிலே எழுந்தருளி இருக்கின்றார். எங்களுக்கு எதிராக வருகின்ற எல்லா தீமைகளையும் துன்பங்களையும் மன வேதனைகளையும் எங்கள் நன்மைக்காக மாற்றுகின்ற ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவரையும் உற்று நோக்கி கொண்டிருக்கிறார். பல்வேறு கஷ்டங்களினால் பாதிக்கப்படும் சிறுவர்களையும் இளம் பிள்ளைகளையும் அவர் பாதம் ஒப்படைப்போம்.
ஒருவர் மற்றவர்களுக்காக இறைவனிடம் வேண்டுங்கள் என்று யாக்கோபு 5:16 நாம் காண்கின்றோம். யுத்த அபாயங்கள், இயற்கை அழிவுகள் மற்றும் வேறு பயங்கரங்களால் உற்றார் உறவினர் அனைவரையும் இழந்து ஆதரவற்று தனிமரமாக இந்த உலகில் வறுமை, பசி, கொடுமை போன்ற பல்வேறு கஷ்டங்களால் துன்புற்று நிற்கதியாக நிற்கும் குழந்தைகள், சிறு பிள்ளைகள், இளைஞர் யுவதிகளை இந்த வேளையில் உமது கரங்களில் ஒப்படைக்கின்றோம். இத்தகைய விபரீதங்கள் இனி நடக்காதிருக்க நீர்தாமே அருள் புரியும். நீர் அன்பு செய்யும் உமது பிள்ளைகள் இனி ஒருபோதும் இந்த கொடூரமான உலகில் தனிமையில் திகைத்து போகாதிருக்க உமது இறக்கைகளின் கீழ் அரவணைத்து வழிநடத்தும் ஆண்டவரே, வழிநடத்தும். சாரோனின் ரோஜா தம் உயிரை கொடுப்பார் என்று யோவான் 10:10 சொல்லப்படுவது போல் நமது பாவங்களுக்காக தன்னையே பலியாக்கினார் இயேசு. நாமோ மாய கவர்ச்சிகளுக்குள் மூழ்கி தீய சிந்தனைகள், தீய பழக்க வழக்கங்கள், பெற்றோருக்கு கீழ்ப்படியாமை, பெரியோரை அவமதித்தல் போன்ற பாவங்களை செய்வதால் ஆண்டவருடைய நேர்மையான பாதையில் நின்று விலகி சென்று கொண்டு இருக்கின்றோம். வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே என்று சொன்னார் இயேசு. எனவே இந்த பாவங்கள் எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு சத்தியமுள்ள அவரது வழியில் நாம் மறுபடியும் வந்து சேர்ந்து அவரை பின்தொடர இயேசு நம்மை அழைக்கின்றார். பக்கத்துணையாய் இருப்பார் என்று நீதிமொழிகள் 3:26 கூறப்பட்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். அவர் பிள்ளைகளாகிய நாம் நமது வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்களை சந்திக்கின்றோம்.
அவை நல்லவையாகவும் இருக்கலாம், கெட்டவையாகவும் இருக்கலாம். இந்த அறியா வயதில் நாம் எடுக்கும் முடிவுகள் சரியானவையா சிந்திப்போம். பல இளைஞர் யுவதிகள் பல்வேறு வழிகளில் தங்களுக்கு ஏற்படும் மன அழுத்தங்களினாலும் வாழ்வில் தாங்கள் சந்திக்கும் தோல்விகளினாலும் விரக்தி அடைந்து தங்கள் வாழ்க்கையில் தவறான முடிவுகளை மேற்கொள்கிறார்கள். நல்ல ஆயன் நானே என்று சொன்ன ஆண்டவரே, வாழ்க்கை வெறுத்து தவறான முடிவுகளை எடுக்கும் இளைஞர்களுக்கு நீர்தாமே நல்ல வழிகாட்டியாக இருந்து அவர்களுக்கு வரும் எல்லா இக்கட்டான சூழ்நிலைகளையும் மலம் தரலாமல் துணிவோடு அவைகளை எதிர்நோக்க உம்முடைய தூய ஆவியானவர் தாமே பக்க துணியாக இருந்திட இந்த வேளையில் உம்மை இறந்து மன்றாடுவோம். திருப்பாடல் 118 அதிகாரம் 1 வசனத்தில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர் என்றும் உள்ளது அவரது பேரன்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது போல் நாங்களும் அவர் செய்த ஒவ்வொரு நன்மைகளுக்காகவும் இந்த வேளையில் நன்றி கூறுவோம். ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே என்று
நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளை தந்ததுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அவர்கள் நாவில் உம்மை வார்த்தையை போட்டதுக்காக உமக்கு நன்றிகளை எல்லாம் உமது பாதத்தில் ஒப்படைக்கின்றோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென். Thank you.
அமைதியா நாங்க இருக்கிறது நல்ல மல்ல ஒரு எல்லாரும் கரங்களை தட்டி அவளுக்கு நன்றி சொல்லு. இனி பிள்ளைகள் நேற்று கொள்ளலாம். நாம் இப்பொழுது இடைவேளை எடுக்க போகிறோம். ஆகவே அதுக்கு முன்பு நாம் எல்லாரும் எழுந்து நின்று இறைவன் கற்றுக் கொடுத்த சுபத்தை பயபக்தியோடு சொல்லி 20 நிமிடங்கள் நாம் இடைவெளி எடுக்க போகிறோம். அந்த பக்கம் இருக்கிற அந்த அறைக்குள்ளே நமக்கு தேநீர் சிற்றுண்டிகள் தயார்படுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே எல்லாரும் தயவு செய்து அதில் பங்கு பெற்று தொடர்ச்சியாக வழிபாட்டிலே பங்குபெறும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவர் கற்பித்த ஜெபத்தை நாம் பயபக்தியோடு சொல்வோமாக. பரலோகத்தில் இருக்கிறங்கள் பிதாவே, உம்முடைய நாம் ரட்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனைத்து உணவை எங்களுக்கு கழித்தரலும், எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தரலும், எங்களை சோதனை விளவிடாதையும் தீமை நின்று எங்களை ரட்சித்தரலும். ஏனெனில் அரசும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கே உரியது. அருண்றைந்த அன்னியை வாழ்க. ஆண்டவரம்புடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. கிருஷ்ணனே சர்வேஸ்வருடைய மாதாவே, ஆவியலார் பெண்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மன்ன நேரத்திலும் வேண்டிக் கொள்வோம். இதாச்சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமென். நாம் எல்லோரும் தயவு செய்து இடைவெளியில் பங்கு பெற்று மீண்டும்